श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निकटाम सदा हृदि भारद्वाज कुलाभिषेक किरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्र लांछन विधि रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं कदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीशैलवं शनिजतातंडसिंहसूरेस्पादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रं श्रीमन्दसिंहगुरुवर्यकृपास्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदारविन्दसेवोपलब्धनिगमान्तयुगान्तरङ्गं वैराग्यभाग्यनिरवध्यगुणप्रकर्षं वन्दे सदावरदलक्ष्मणयोगिवर्यं श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तपारम् श्रीवागीशात्तुरीयं शतरिपुयतिराग्वेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्यायभाष्यकाराय प्रणतार्थिं विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः இப்பொழுது நம்ம 13வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். ஸ்தோத்திர ரத்னத்துல ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துல மூல ஸ்லோகம் வாசிக்கிறேன். அதனுடைய சாமான்யத அர்த்தத்தை பார்த்துட்டு விசேஷமான சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். வேதாபஹார குரு பாதக தைத்ய பீடா வியாபத் விமோசன மகிஷ்ட ஃபல பிரதானை கோன்யஃ பிரஜா பசுபதி பரிபாதி கஸ்ய பாதோதகேன சசிவ ஸ்வசிரோ த்ருதேன என்பதாக ஸ்லோகம். இதற்கு மின் ஸ்லோகத்துல நம்ம விஸ்தாரமாக பகவத் பாரம்யத்தை பத்தி பார்த்தோம். அந்த ஸ்லோகமானது 12வது ஸ்லோகமானது சதமக பரமஸ்வராடி கேத்தேபி எஸ்ய மகிமார்ணவ விபுருஷஸ்தேன்றதாக எல்லாருமே சுவாபாவிகானவதிகாதிசயே சித்ருத்வம் நாராயண துவைனமர்ஷதி வைதிக அங்கேருந்து ஆரம்பித்தேன். எல்லாரும் வந்து பெருமாளுடைய ஒரு பிரம்மா சிவனா இருக்கட்டும் சதமகனா இருக்கட்டும் இந்திரனா இருக்கட்டும் எல்லாரும் பெருமாளுடைய மகிமைன்ற ஒரு சமுத்திரத்துல ஒரு சின்ன துகள் திகள் தான் 11வது ஸ்லோகத்துல சாதிச்சார். அதே மாதிரியாக 12வது ஸ்லோகத்துல கஸ்ரீ ஸ்ரீயான்றதாக பரமசத்துவ சமாஸ்ரய கஹா அப்படின்னுட்டு யார் இவர் யார் இவர் யார் என்று கேட்பதன் மூலமாக வேற யாராக இருக்க முடியும் இதெல்லாம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் அப்படின்றதாக ஒரு இன்டெரக்ட் அப்ரோச் பண்ணார். புருஷோத்தம கஹா கசியாயுதாயுத சதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரபிபாக விரத்தம் என்பதாக எந்த ஒரு பெருமாளுடைய ஒரு சின்ன அம்சத்துல இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து தாங்கப்படுகிறதோ அதெல்லாம் இதெல்லாம் யாரோட இதுல இருக்கு இதெல்லாம் அப்படின்னா யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா எல்லாமே பெருமாளுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்ற விஷயத்த ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்ரோச்ல சாதித்தார். அதே அப்ரோச்ச இங்கேயும் இந்த ஸ்லோகத்திலையும் தொடர்றார். அதாவது இந்த 13வது ஸ்லோகத்துல வேதாபஹார குருபாதக வேதாபஹாரம் என்ன குருபாதக தைத்திய பீடா வியாபத் விமோசன மகிஷ்ட ஃபல பிரதானை கஹா அந்யஹா பிரஜா பசுபதி பரிபாதி கஸ்ய பாதோதகேன ச சிவஹ ஸ்வசிரோத்ருதேன. அதாவது வேதாபஹாரம் பண்ணார், வேதாபஹாரம் பண்ணா அப்ப காப்பாத்தினார். குரு பாத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் தன்னுடைய அப்பாவான பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்தார், அப்பவும் பெருமாள் தான் காப்பாத்தினார். தைத்திய பீடைகள் ஏற்படுற சமயத்திலையும் ஆபத்துகள்லாம் ஏற்படுற சமயத்திலையும்
அதுல இருந்து விமோசனம் பண்ணி உத்தமமான பலன்களை மகிஷ்ட பல பிரதானைகி பிரதானம் பண்ணி வேற யாரு இந்த பிரஜாபதி பசுபதி பிரஜாபசுபத்தின்னு விவசனம் பிரஜாபதியான பிரம்மாவையும் பசுபதி என்று சொல்லக்கூடிய சிவனையும் யார் காப்பாத்துறா? வேற யார் காப்பாத்துவா? பெருமாள் தான் காப்பாத்துவா அப்படின்னு காக்கு காக்கு வக்ரோக்கின்னு சொல்றா. பிரஜாபசுபதி பரிபாதி வேற யாரால காப்பாத்த முடியும் அப்படின்னா பெருமாளால் தான் காப்பாற்ற முடியும் இந்த பிரம்மாவையும் சிவனையும். என்ன தப்பு பண்ணானா, வேத அபஹாரம் நடந்த சமயத்துல பிரம்மா அழற அழற பிரம்மாவை சமாதானப்படுத்தி அந்த வேதத்தை திருப்பி கொண்டு வந்து மதுகைட்ட பாதகர்கள் ரெண்டு பேரையும் கொலை பண்ணி அவாளிடத்திலேருந்து அந்த ஞானத்தை கொண்டு வந்து திருப்பி தரார். அதே மாதிரி குருவான தன்னுடைய அப்பாவான குருன்ற சப்தத்துக்கு அப்பான்னு அர்த்தம் இருக்கு. அதனால அத அந்த காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றான், தச ரஷ்மிஷதோபமத்யுதிம் யசசா திக்ஷு தசஸ்வபி ஸ்ருதம் தச பூர்வர சம்யமாச்சயா தசகண்டாரி குரும் விதுர்புதாஹான். குரு சப்தத்தை தசகண்டாரி எல்லாரும் தசரதன அட்ரஸ் பண்றான் இத்தனை சப்தங்களால. அப்போ தசகண்டாரி குருஹு அப்படின்ற சப்தத்தை தசரதனுக்கு சொல்றான். தசகண்டஹான்னா அது ராவணன், தசகண்டனுடைய அரி சத்ருனால் அது ராமர், அவருடைய குரு அப்பா அப்படின்ற அர்த்தத்துல குரு சப்தத்தை அப்பான்ற அர்த்தத்துல பிரயோகம் பண்ணி காமிக்கிறான். அதே மாதிரி இங்க குரு குரு பாதகம் அப்பாவான பிரம்மாவுக்கு மகாபாதகத்தை பண்ணவர் இந்த சிவன். ஒரு தலைய வெட்டிட்டார், ஒரு தலைய கொய்துட்டார். அந்த அந்த சமயத்துல யாரா காப்பாத்திதான் பிரம்மா? அவருடைய கையில வந்து ஒரு பெரிய பிக்ஷா பாத்திரம் வந்து சேர்றது, அத வச்சுட்டேதான் இருக்க வேண்டிய நிலைமை. உத்தமர் கோவில்ல போய் பெருமாள் சேகரிச்சு அந்த பிக்ஷாண்டார்ச நதினு தான் சொல்லுவாரு. ஏன்னா தைத்திய பீடை, அது தவிர தைத்திய பீடைகள் இதெல்லாம் ஏற்படுத்த இதிலேந்தெல்லாம் விமோசனம் பண்ணி அது தவிர மகிஷ்ட பலப்பிரதான் உயர்ந்த யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு அவளுக்கு பலன்கள் எல்லாம் கொடுத்து கோன்யஹா யார் யாரால இந்த பிரஜாபதியையும் பசுபதியையும் காப்பாற்ற முடியும்? கஹா அந்யஹா பரிபாதி, வேற யார் வந்து காப்பாத்தினா இவரை அப்படின்னா பெருமாள் தான் காப்பாத்தினார். அப்புறம் கஸ்ய பாதோதகேன ச சிவஹா ஸ்வசிரோதிருத்தேன, கஸ்ய சிரோதிருத்தேன பாதோதகேன, எந்த ஒரு பெருமாளுடைய பாதோதகத்தை தன்னுடைய சிரோதிருத்தேன தன்னுடைய தலையில தாங்கினதுனால அவன் சிவனாக ஆனானோ, அல்லது அசிவஹான்னு தான் அவர் இருப்பார், அவருக்கு அசிவஹான்னே பேர். என்னடன்னா எப்பவும் சிவன் ஸ்மசானத்திலே இருக்கிறதுனால அசுபமான விஷயத்துலதான் அசுபமானவர் தானே. அவரை சிவனாக மாத்தினது யாருன்னா பெருமாள் தான். ஏன்னா அவருடைய பாதோதகம் கங்காவதரணம் கங்கையானது பிரம்மா திருவாராதனம் பண்ணி அந்த ஜலம் தானே கங்கையா வருதுன்னு சொல்றோம். அந்த பாதோதகேன கஸ்ய பாதோதகேன சஹா சிவஹா, அவன் சிவனாக ஆனானோ இல்லன்னா அசிவன் சிவனாக ஆனானோ, ஸ்வசிரோதிருக்கேன கஸ்ய பாதோதகேன தன்னுடைய தலையில் தன்னுடைய தலையில் தாங்கப்பட்ட எந்த ஒரு பெருமாளுடைய பாதோதகத்தினால் அவன் சிவனானானோ அது வேற யாரா இருக்க முடியும் அப்படின்ற தாத்பரியத்துல இந்த ஸ்லோகமானது சாமானிய அர்த்தத்தை கொடுக்கிறது. வேதாபஹார குரு பாதக தைத்திய பீடாதி ஆபத்விமோசனம், இத்தனை ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றினர் மகிஷ்ட பல பிரதானி, நல்ல பலன்களை கொடு. வேற யாரால காப்பாற்ற முடியும்? கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதி, வேற இந்த பெருமாளை விட்டா வேற யார் இவாளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு? பிரஜாபதியையும் பசுபதியையும் காப்பாற்றுவதற்கு கஸ்ய பாதோதகேன சசிவஹா ஸ்வசிரோதிருத்தேன, தன்னுடைய தலையில் தாங்கப்பட்ட எந்த ஒரு தீர்த்தத்தினால் பாதோதகத்தினால் சிவன் அசிவன் சிவனாக மாறினானோ என்ற குஸ்வீன்களால பெருமாளை இன்டைரக்டா மீன் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. இப்போ வியாக்கியானத்தை பார்க்கும். அசத்யாத் எத்யபி பிரத்யக்ஷ ஸ்ருதிபிஹி தத்ரத்ய லிங்கைஹி அபாதித சமாக்கியா விசேஷைஷ்ட பகவத் பரத்வம் பிரதீயதே ததாபி. அதாவது வியாக்கியானம் எப்படி ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகத்துக்குன்னா, அற்புதமான வியாக்கியானம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே அவர் அற்புதமா ஆரம்பிக்கிறார்.
எவ்யபி ததாபின்ற ஒரு கிரமத்தை இங்க ஆரம்பிக்கிறார். அசத்யாத் எவ்யபி பிரத்யக்ஷ்ருதி, பிரத்யக்ஷமா ஸ்ருதிகள் நாராயணனே ஜெகத்காரணம்னுட்டு நன்னாவே சொல்லிடுறது. தத்ரத்ய லிங்கைஹி, அங்க இருக்கக்கூடிய அந்நிய ஹேத்துக்கள், உபனிஷத்துகள்லயே இருக்கக்கூடிய ஹேத்துக்கள், தத்ர ஸ்ருதிபிஹி பிரத்யக்ஷ்ருதிபிஹி ஸ்ருதி லிங்க. அடுத்தது தத்ரத்ய லிங்கைஹி, அதாவது ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியான்றதாக ஆறு விதமான பிரமாணங்கள் ஒரு வஸ்துவை நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுல இந்த ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியில எல்லாமே பிரத்யக்ஷ ஸ்ருதியிலேருந்து ஆரம்பிச்சு லிங்கம் என்ன அபாதித சமாக்கியா, வேற யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு பெருமாளையே அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சமாட்சை நாமங்கள் இத்தியாதிகளால பகவத் பரத்வம் இந்த பிரகரணத்துக்கு தெரியும். நாராயணன் தான் ஜெகத்காரணம் எவ்வளவு தெரிஞ்சாலும் ததாபி இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே இது ஸ்மரணாது, இதிகாசங்களாலும் புராணங்களாலும் வேதத்தை நன்கு உபபிரம்மணம் செய்ய வேண்டும், வேதத்தை நன்கு விளக்க வேண்டும். உபபிரம்மணம் அப்படின்னால் வேதத்தினால் சொல்லப்பட்ட அர்த்தத்தை ஸ்ருதி இது இதிகாச புராணங்கள் மூலமாக அதே அர்த்தத்தை தான் இதிகாச புராணங்களும் சொல்லுகின்றன என்று வியாக்கியானம் இடுதல் தான் உபபிரம்மணம் என்று பெயர். இதிகாசங்களாலும் புராணங்கள் மூலமாகவும் வேதோக்தமான அர்த்தத்தை ஸ்திரீகரணம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அந்த இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே என்று ஸ்மரணாது அப்படின்னு ஸ்மிருதி கிரந்தங்கள் சொல்றபடினால விரோதாதி கரணசிய ஸ்பஷ்டார்த்தஸ்ருதி விஷயத்துவாது, சில இடங்கள்ல விரோதங்கள் வந்ததுன்னா விரோதாதிகரணசிய விரோதாதிகரண விரோதம் வந்ததுனால் அது வந்து விரோதாதிகரணத்துல நிர்ணயம் பண்ணிருக்கு விரோதம் வரலாமேன்னா அது ஸ்பஷ்டார்த்தஸ்ருதி விஷயத்துவா, ஸ்பஷ்டமா எங்க விரோதம் வருதோ அதுதான் விரோதிக்கணுமே தவிர எல்லா வாக்கியங்களையும் விரோதிக்க கூடாது. அது ஸ்பஷ்டமா ஸ்ருதி வித்தியாசமா சொல்லிட்டுனா அது விருத்தமான விஷயத்தை நம்ம விடணும். ஸ்பஷ்டார்த்த ஸ்ருதி விஷயத்துவார் பிரஜாபதி பசுபதி பாரம்ய தற்பர பகூப பிரம்மண தரிசனாச்ச, அதே மாதிரி பிரஜாபதி என்ன பசுபதி என்ன இவாளுடைய இவாளை காட்டிலும் பெருமாளுக்கு பாரம்யம், தற்பர பகூப பிரம்மண தரிசனாச்ச அதை பெருமாளை காட்டிலும் அது பசுபதியை காட்டிலும் பிரம்மாவை காட்டிலும் பெருமாள் தான் பரதத்துவம் என்று சொல்லக்கூடிய அநேக பிரமாணங்கள் இருப்பதனால் பகூப பிரம்மண தரிசனாச்ச புருஷோத்தம ஏவ பரஹாயத்தை நிச்சயத்தும். அதாவது என்ன பிரஜாபதி பசுபதி இவாளுடைய பாரம்யத்தை சொல்ற நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால புருஷோத்தமன் தான் பரன் என்று நிச்சயம் பண்ண முடியாது அப்படின்னு பிரஸ்னம். எத்யபி ஸ்ருதி வந்து சொல்றது வாக்கியங்கள் இருக்கு ஆனா இதிகாச புராண வசனங்கள் வேற மாதிரி போறது. எப்படின்னா பிரஜாபதியான பிரம்மாவுக்கு பாரம்யம் சொல்ற வாக்கியங்கள் இருக்கு, என்ன நகிலீந்திர பொதுத்தரா என்று வேத வாக்கியங்கள்லயே கூட சில வாக்கியங்கள் சிவனுக்கு பாரம்யத்தை சொல்ற மாதிரியாக அமைஞ்சிருக்கு. அப்படி நிறைய உபபிரம்மணங்களும் இருக்கு, அதாவது அந்த மாதிரியான ஸ்ருதி வாக்கியங்களை எடுத்து அதுக்கு விஸ்தாரம் பண்ணக்கூடிய ஸ்மிருதி இதிகாசங்கள்லாம் புராணங்கள்லாம் இருக்கு. அதனால எப்படி புருஷோத்தமன் தான் ஜெகத்காரணம் நிச்சயம் பண்ண முடியும் என்று கேள்வி வர பிரபலதம உபபிரம்மண பிரசித்தைஹி, பிரபலதமமான உபபிரம்மணங்கள்ல பிரபலதரமான பிரபலதமமான கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கிற பிரமாணங்கள் அதெல்லாம் என்னடா சொல்றதுன்னா அது ஸ்ரீமன் நாராயணே ஜெகத்காரணம்னு சொல்றது. அப்படிப்பட்ட பராவர விவேகம் பண்ணக்கூடிய லிங்கபூதைகி பராவர தத்துவ நிர்ணயம் யாரா பரன் யார் அவரன் யார் உயர்ந்தவன் யார் மட்டமானவன் யார் சுப்பீரியர் யார் இன்சீரியர் என்பதை எல்லாம் சொல்லக்கூடிய லிங்கங்கள் அதற்கான காரணங்களை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அதற்கான உதந்தங்கள் உதந்தம்னா சரித்திரங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால உத்தரமாக அது அந்த உதந்தங்கள் எல்லாம் வச்சுட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். எந்த கேள்விக்கு எத்தனையோ இடங்கள்ல இதிகாச புராணங்கள்லாம் வந்து
விஷ்ணு பாரம்யத்தை சொல்ற வாக்கியங்கள் இருந்தாலும் கூட ஸ்ருதி வாக்கியத்துல இத்திஹாச புராணங்கள் மூலமா தானே நிர்ணயம் பண்ணணும். அப்ப இருக்கிட்ட இத்திஹாச புராணங்கள் என்ன பண்றதுன்னா, பிரம்மாவையும் சத்ருமுகனான பிரம்மாவையும் சிவனையும் கூட உயர்ந்தவன் சொல்ற அநேக விற்பாந்தங்கள் இருக்கிறதுனால எப்படி விஷ்ணு பாரம்யத்தை நீ நிர்ணயம் பண்ணுவைன்னு கேள்வி வந்தால், அப்போ அதற்கு தனியா உதாந்தங்கள் விற்பாந்தங்கள்லாம் எடுத்து இங்க உதாரணமாக சொல்லி அதற்கான காரணங்களை சொல்லி விஷ்ணு பாரம்யத்தை நிரூபணம் பண்றதுக்கு தான் இந்த ஸ்லோகமானது வந்திருக்கு என்று அவதாரிக்க எழுகிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி விற்பாந்தங்கள் என்னன்னா, அதுதான் வேதாபகாரம் பண்ண சமயம், மது கைட்டவால் ரெண்டு பேரும் வேதத்தை அபகரிச்ச சமயம்னு ஆரம்பிக்கிற அயம் பாவஹா. இதுல என்ன தாத்பரியம்னால், சிஷ்ட பரிகிரகித அவிருத்தார்த்த சாத்விக புராணாதிபிரமிதாபிகி பிரத்யக்ஷ ஸ்ருதி. வெறும் பிரத்யக்ஷ ஸ்ருதி நிகி அப்படின்னால் எப்படிப்பட்ட பிரத்யக்ஷ ஸ்ருதியா இருக்கணும்னால், சிஷ்ட பரிகிரகிதமான அவிருத்தார்த்தத்தை சொல்லக்கூடியதான, வேதத்துக்கு விருத்தமான அர்த்தத்தை சொல்லாதவைகளான சாத்விக புராணங்களால் உபபிரமணம் செய்யப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பிரமாணமா எடுத்துக்க முடியுமே தவிர, ராஜச புராணங்களோ தாமச புராணங்களோ இருந்ததுன்னா அதை எடுத்துக்க கூடாது, அதை பிரமாணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. சாத்விக புராணங்கள் மூலமாகத்தான் நாம் விஷயத்தை நிர்ணயம் பண்ணுவோம். ஆறு புராணங்கள் சாத்விக புராணங்கள்னு ஒத்துருக்கா, ஆறு புராணங்கள் தாமச புராணங்கள், ஆறு புராணங்கள் ராஜச புராணங்கள்னுட்டு 3-18 புராணங்கள்ல சாத்திக புராணமான விஷ்ணு புராணாதிகளுக்கு தான் நாம் பிராதாரியம் கொடுக்கிறோமே தவிர, மத்த எத்தனையோ லிங்க புராணம் இருக்கு, பவிஷ்யத் புராணம் இருக்கு, இதெல்லாம் நம்ம ராஜச புராணங்கள்லயும் தாமச புராணங்கள்லயும் சேர்த்திருக்கோமே தவிர அதெல்லாம் சாத்திக புராணமாக நாம் கொள்ளவில்லை. அதனால் அந்த பிரமாணங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து நாம் வேதார்த்த நிரூபணம் பண்ண முடியாது. எந்த இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத்துன்னு சொன்ன அந்த வாக்கியமானது சாத்திக புராண விஷயம் அப்படின்றத மனசுல வச்சுட்டு, அதுவும் எப்படினா சிஷ்ட பரிகிரகீதமான சாத்திக புராணங்கள் சாதிக்கிறார். அதுதான் வேதத்துக்கு விருத்தார்த்தத்தை நிர்ணயம் பண்ணாத, வேதத்துக்கு விருத்தார்த்தங்களை சொல்லாத புராணங்கள்னா எதிரானா அது சாத்திக புராணங்கள். அதுல இருக்கிற உபபிரமணங்கள், அதுல இருக்கிற விற்பாந்தங்கள், அதுக்கு அனுகுணமான பிரத்யக்ஷ ஸ்ருதிகள். இதனாலதான் அர்த்த நிர்ணய சித்தே விருத்தார்த்தானாம் ராஜச தாமச புராணாதீனாம், விருத்தார்த்தங்களை சொல்லக்கூடிய ராஜச புராணங்களாலும் தாமச புராணங்களாலும் புராணங்களுடைய சாரீரக ஸ்மிருத்தியதிகரண நிச்சலீகிருத்த விரோதாதிகரணையேன விதூனனம் யுக்தம். சாரீரக சாஸ்திரமான பிரம்ம வித்தியில, அதாவது பிரம்மசூத்திரத்துல ஸ்மிருத்தி நவகாச தோஷ பிரசங்க இது என்ன அந்நிய ஸ்மிருத்தி நவகாச தோஷ பிரசங்கா என்ற அதிகரணத்துல ஸ்மிருத்தி அதிகரணம் அதுக்குதான் பேரு. அதுல முதல் சூத்திரம் இப்படியாக இருக்கிறது, ஸ்மிருத்தி நவகாச தோஷ பிரசங்க இது என்ன அந்நிய ஸ்மிருத்தி நவகாச தோஷ பிரசங்கா என்பதாக சூத்திரம். அந்த ஸ்மிருத்தி அதிகரணத்தினால யாருடைய மனசானது நிஷ்டலீகிருத்தமாக இருக்கிறதோ, சரணமில்லாமல் ஆகி இருக்கிறதோ, மற்றபடி என்ன ஆகும்னால் எல்லா புராணத்தையும் பார்த்துட்டு ஓ அது சரியோ இது சரியோ என்று மனதானது அலைப்பாயும், அதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமா. ஆனால் ஸ்மிருதி அதிகரணத்தை நாம் நன்றாக சேவித்திருந்தால், வியாசர் எப்படிப்பட்ட புராணங்களையோ எப்படிப்பட்டவர்தான ஸ்மிருதிகளையோ பிரமாணமாக ஒத்துக்கணும், எப்படிப்பட்ட ஸ்மிருதிகளையோ எப்படிப்பட்ட புராணாதிகளையோ நாம் பிரமாணமாக ஒப்புக்கொள்ள கூடாது என்பதை வியவஸ்தாபனம் செய்கிறார். எத்வை கிஞ்ச மனுரவத தத்தேஷஜம் என்பதாக, யார் மனு சொல்றது மட்டும் பேஷஜம் மருந்து போன்றது என்று காபிலாதி தந்திரங்களை நாம் பிரமாணமாக ஒப்புக்கொள்ளவதில்லைன்னு சாதிச்சிருக்க. அதே மாதிரியாக ராஜச தாமச புராணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பிரமாணம் இல்லை, ஏன்னா வேத விருத்தமான விஷயங்களை அவைகள் சொல்லுகின்றன என்று நாம் ஸ்மிருத்தியதிகரணம் மூலமாக நிஷ்டலீகிருத்தமான ஒரு மனசை அடைந்திருந்தால், அப்போ நம்ம அந்த புராணங்களுடைய விஷயத்தெல்லாம் விதூனனம் பண்ணலாம், விட்டுவிடலாம், உதறி தள்ளி விடலாம். அர்த்தம் விதூனனம்னா சாதாரணமா உதறி தள்ளுறது, அதெல்லாம் வேண்டாம்ன்றதாக உதறி தள்ள வேண்டும். அர்த்தம் தத்விபரீத விருத்தாந்தாஸ்து தாமசாதி புராணோத்தத்வா பிரம விபரந்த சம்பாவனா மந்தவியா சம்பவாக மந்தவியாக. அந்த சாத்விக புராணங்கள்
தவிர மற்ற புராணங்கள்லாம் இருக்கு, ராஜச புராணங்களோ தாமச புராணங்களோ, அவைகளில் சொன்ன விஷயங்கள் பிரம்மத்தினால சொல்லிருக்கலாம். பிரம்மம்னா என்னன்னா விருத்தார்த்தம், இது பிரம்மத்துக்கும் சம்சயம் இதெல்லாம் வித்தியாசம் உண்டு. பிரம்மம்ன்றது என்னன்னா இல்லாததை இதுதான் நினைச்சுன்றது பிரம்மம் இல்லையா. தர்மி தர்மி வைபரீத்தியம் தர்ம வைபரீத்தியம் அப்படின்லாம் அதுக்கு வியாக்கியானங்கள் சொல்ற. ஒரு தர்மிய பார்த்து வஸ்துவே மாறுறது, அதுல இருக்கிற விசேஷணங்கள் மாறுறது, அதுல இருக்கிற விசேஷணத்தை வேற ஒண்ணுத்த வேறவா தெரிஞ்சுக்கிறது. அந்த இடத்துல தர்மி வேறவா மாறுறது இல்ல, ஆனா தர்மியே வேறவா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அதுக்கு பிரம்மம்னு பேரு. விப்ரலம்பம்னா என்னன்னாக்கா ஒரு ஏமாத்தத்துக்கு சொல்ற வார்த்தைகள். சில பேர் என்ன பண்ணுவா, விளையாட்டா பேசிடுவா. நிறைய பேர் இருக்காளே லோகத்துல அந்த மாதிரி விப்ரலம்பம், குருமானவர்கள் ஒருத்தனை கலக்கி விடலாமே அப்படின்ட்டு சில வாக்கியங்கள்லாம் வந்திருக்கலாம். அதெல்லாம் குவைட் பாசிபிள் இன் ராஜச புராணா அண்ட் தாமச புராணா. நம்மளையே வைஷ்ணவாலேயே எத்தனையோ பேர் சாத்விகால் ராஜசால் தாமசால்னு இருக்கா இல்லையா. அவெல்லாம் என்ன பண்ணுவா, சாத்விகால கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறதே சுபாவமா வச்சுட்டு இருப்பா சில ஸ்ரீ வைஷ்ணவர். அவளுடைய வச்சனங்கள் எல்லாம் நம்ம பிரமாணமா ஒத்துக்கிறதே இல்ல பாருங்க. எத்தியோ அவர் சொல்றா சொல்லிட்டு போட்டோம்பா, அதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் பிரமாணமாகுமா அப்படின்னு நம்ம ஒதுக்குறோம் பாருங்க. அந்த மாதிரி ராஜச புராணங்களையும் தாமச புராணங்களையும் கூட நம்ம மிருத்யதிகரண சித்தாந்தத்தை நன்னா மனசுல வாங்கிட்டோம்னா அதெல்லாம் ஒதுக்கிடுவோம். வியாசரே சாதிக்கிறார் இந்த விஷயத்தன்றதுனால சாத்திக ராஜச தாமச விபாகத்தை வியாசரே சாதிக்கிறார். தாமசாதி புராணாத்வா பிரம விப்ரலம்ப சம்பவாக மந்தவியாக பாசிபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிரமத்தினால வந்திருக்கலாம், விப்ரலம்பத்தினால வந்திருக்கலாம். விப்ரலிப்சான்னு சொல்றாரு, ஒரு மனுஷனை ஒரு பிரமைய உண்டு பண்ணி அவன் வந்து ஒரு விளையாட்டா ஏமாத்தி, இல்லப்பா சிவன் தாம்பா ஜெகத்தாரணம் உனக்கு தெரியுமா, இவெல்லாம் வைஷ்ணவெல்லாம் தப்பு தப்பா இதையோ சொல்றாப்பா அப்படின்னு சொல்லானே அவன் பாவம் ஐயோ பாவம் அவன் நம்பிடுவான். இததான் தாமச புராணம் பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து அன்யதா சித்தி சொல்ல முடியும். அதனால அதெல்லாம் வந்து விப்ரலம்ப சம்பவாக மந்தவியாக மற்ற புராணங்கள்ல சொன்னது, சாத்திக புராணங்கள்ல சொன்னது மட்டும்தான் ஒத்துக்கும். மன்வாதி ஸ்மிருதிஷு பகவத் பாரம்யம் சுவியட்டம், மன்வாதி ஸ்மிருதிகள்ல பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வமானது சுவியக்தமாக தெரிகிறது. அதே மாதிரி எத்தை கிஞ்ச மனுரவ தத்தேசம் நமினியே சொல்லிட்டு அவங்களுக்கு இப்பதான் பாஷி சுவாமி தேசிகனா எடுக்கிறார். எது வந்து மனு சொன்னாரோ அது மருந்து போன்றது என்று ஸ்ருதியே சொல்றது. இதையும் யாரா சொல்றா, வேதனே சொல்றது. மண்வர்த்த விபரீதாத்யா ஸ்மிருதி, மனு சொன்ன அர்த்தத்துக்கு விபரீதமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஸ்மிருதிகள் இருக்கா இருக்கேன், அது அது பிரசஸ்தமானது இல்ல, அது அது வந்து அட்வைசபிள் இல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம். ந சஸ்யத்தேனாக்க அது வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சஸ்யத்தே ந பிரசஸ்யத்தே இட் இஸ் மரியதேச்ச, இப்படி ஸ்மிருதி கிரந்தமே சொல்றது. அத்தா சாத்விக இத்திஹாச புராணாதி புரோக்தாக வேதாபகாராதி விற்த்தாந்தாக, சாத்விக இத்திஹாசங்கள்லயோ சாத்விக புராணங்கள்லயோ சொல்லப்பட்ட வேதாபகாராதி விற்த்தாந்தங்கள், வேதத்தை மது கைட்டபாதி அசுரர்கள் எடுத்துட்டு போனது. அப்ப வந்து பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து மறுபடியும் கொண்டு வந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணதெல்லாம் சாத்விக புராணங்கள்ல சொல்லிருக்கு. அதனால அதை இங்க யமுனாச்சாரியர் எடுத்து கையாண்டு, ஓ இத்தனை சரித்திரங்களால இந்த பிரஜாபதியையும் பசுபதியான சிவனையும் வேற யாரால காப்பாற்ற முடியும், விஷ்ணுவால தானே காப்பாற்ற முடியும்னு கேட்கறதுனால விஷ்ணு பாரம்யமானது நம்மளுக்கு தெரியறது. அதை நிரூபணம் பண்றதுக்கு சாத்விக புராணங்களை கோட் பண்றார் அப்படின்னு இந்த வேதாபகாரன்றதுக்கு அவதாரிக்க வச்சு, எது பரம் எது அபரம், பர அவர விவேகே, எது எந்த தத்துவமானது உத்கிருஷ்ட தத்துவம், எந்த தத்துவமானது அதை அபேட்சித்து நிகிருஷ்டம், அது எதுவும் நிகிருஷ்டம்னு நம்ம சொல்ல முடியாது. தேவதாந்திரமா இருந்தா கூட தாம்பையார் நிகிருஷ்டம்னு சொல்றது, எதை காட்டிலும் நிகிருஷ்டம்னா அந்த பரமாத்மாவான சிவன் நாராயணனுக்கு கீழே இருக்கிறதுன்ற அர்த்தத்துலதான் நிகிருஷ்ட சப்தத்தை சொல்றத. அதனால நாம்பெல்லாம் நம்மள காட்டிலும் நிகிருஷ்டம் நினைச்சுருவோம் சமயத்துல தேவதாந்திரங்கள், அதுதான் நம்ம பண்ற தப்பு. ஏன்னா நம்மள காட்டில வசதி தான் எல்லா தேவதைகளும். ஆனா நம்ம நம்ம என்ன அதுக்காக என்ன ஆகுதிகள் வேற ருத்ராதிகளுக்கு ஆகுதி கொடுக்காம இருக்கோமா, யாகங்கள்ல எல்லாருக்கும் கொடுக்கறோம், ஆனா அங்கேயும் அந்தரியாமி தத்துவமா பெருமாளை நினைச்சுக்கிறோம் அப்படின்றதுதான் விசேஷம். இட் இஸ் மரியதேச அதா அதா பராபர விவேகே,
சமயங்களின்தானி பவந்தி. அதனால சாத்விக இத்திஹாச புராணங்கள்ல சொல்லக்கூடிய வேதாபகாராதி விற்த்தாந்தங்கள் தான் இதமிச்சம் நிர்ணயம் பண்றதுக்கு பராபர விவேகத்துக்கு சரியான காரணங்களாக அமைகின்றன. ததிக நிகில ஜெகதேக ஹேது பூதஹாச பகவான், எல்லா நிகில ஜெகத்துக்கும் ஜெகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் ஒரே காரணமாக விளங்கக்கூடிய பகவான் ஆனீத் அவாக்கம் ஸ்வதயா தவேகம். இவர் ஜெகத் சிருஷ்டிக்கு முன்ன அவாதம் காத்தே இல்லாத சமயத்துல ஸ்வதயா ததேகம் ஆனீத், ஸ்வதயா ஸ்வதான்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியோட ஏகம் ஒரே ஒரு வஸ்துவானது பிரம்மமானது ஆனீத் பிராணன கிரியை பண்ணி கொண்டிருந்தது. அப்படின்னு அர்த்தம் மூச்சு விட்டுருந்தது, ஒரே வஸ்துதான் மூச்சு விட்டுருந்தது. அது ஸ்வதயா தன்னுடைய கன்சோர்ட்டோட, ஸ்வதான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கன்சோர்ட்டோட இருந்தது, தன்னுடைய பத்னியுடன் இருந்தது. தஸ்மா தான்யம் நபரஹ சிஞ்சனாசீத் இத்தியாதி பிரசித்தாயாம். சோ இந்த ஸ்ருதி மேலும் தஸ்மா தான்யம் நபரஹா, இதை காட்டிலும் வேற பரமான வஸ்து இல்லை, சிஞ்சன ஆசீத் இதை காட்டிலும் உயர்ந்த வஸ்து வேற எதுவும் இல்லை, இத்தியாதி பிரசித்தாயாம் இத்தியாதி ஸ்ருதிகள்ல பிரசித்தமான பூர்வ அபர ஹிரண்ய கர்ப்பாதி பிரளய பிராகபாவதசாயாம், ஹிரண்ய கர்ப்பாதிகளுக்கு முன்ன பிரளயத்துக்கு, ஹிரண்ய கர்ப்பாதிகளுக்கு முன்னையும் பிரளயத்துக்கு முன்னையும் அர்த்தம். முன்னையும் பிராகபாவ தசைனா அதற்கு முன் தசை. பிராகபாவ தசாயாம் என்ன பண்றாருன்னா பெருமாள் மகதாதி சிருஷ்டிக்ரமேன மகத் அகங்கார பஞ்ச தன்மாத்திர பஞ்சபூத இத்தியாதிகள் எல்லாம் சிருஷ்டிக்கிறார் இல்லையா, பிரகிருதி மகத் அகங்கார பஞ்ச தன்மாத்திர பஞ்சபூத இந்திரியங்கள் இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கிற சமயத்துல மகதாதி சிருஷ்டி கிரமேன அந்த சமயத்துல பஞ்சீகரணாதிகள்லாம் ஆனாவட்டு பிரம்மாண்டம் பூர்வம் இதாய் முதல் முதல்ல அவர் படைத்த சேத்தனன் யாருன்னா பிரம்மாதான். பிரம்மாண்டம் பூர்வம் விதாய பிரளய திரோஹிதான் வேதாம்ஸ்ட, பிரளயத்துல ஏற்கனவே பிரளய சமயத்துல திரோஷிதமான மறைஞ்சிருந்த அந்தர்தானமாயிருந்த வேதங்கள் என்ன நஷ்டமான அர்த்தம் கிடையாது, எதுவும் நஷ்டமே ஆகுதில்ல, எந்த வஸ்துக்கும் நாசமே கிடையாது. அது இட் வில் பி அனதர் ஃபார்ம். பிரளய திரோஹிதான் வேதாம்ஸ்ட உருவானுபூர்வி விசிஷ்டான் ஆவிஷ்கிருத்திய, முன்ன இருந்த மாதிரியே அதே அனுபூர்வி இகாரோத்திர சகாரோத்திர ஏகாரோத்திர சகாரோத்திர வகாரோத்திர ஆகாரோத்திர அப்படி எந்த கிரமத்துல இருக்கோ அதே அனுபூர்வி விசிஷ்டான் பூர்வ பிரளயா பூர்வம் எந்த ஒரு அனுபூர்வி இருந்ததோ அதே அனுபூர்வி விசிஷ்டமான வேதத்தை ஆவிஷ்கிருத்திய வெளிப்படுத்தி பிரம்மனே பிராகினோத் சதுர்முக பிரம்மாவுக்கு கொடுத்தார். அத்த விததாதி பிரஹினோதி இதுச வர்த்தமான நிர்தேசா, எதுக்குடா இங்க கொடுத்தாருன்னு விததாதி பிரஹினோத்தின்னு பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காரு. இது நடந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மைன்னு சொல்றதா, யோ பிரம்மாணம் யததாத் பூர்வம் எஸ்மை வேதாம்ச பிராஹினோத் அப்படித்தானே இருக்கணும் பாஸ்ட் டென்ஸ்ல, ஏன் விததாதி பிரஹினோத்தின்னு இருக்கு, யததாத் பிராஹினோத் அப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வாஸ்தவமான கேள்விதான். ஆனால் பிரதி கல்பம் பண்றார் இல்லையா, ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே மாதிரி பண்றதுனால இங்க பிரசன்ட் டென்ஸ் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு கல்பத்திலையும் பண்றார், வரப்போற கல்பங்கள்லயும் பண்ண போறார், அதனால அத பிரசன்ட் டென்ஸ்ல நிர்தேசம் பண்ணிருக்கு ஸ்பெஷலான. அதுக்கு எவ்வளவு ஜாகிரதையா நம்மளுக்கு வியாக்கியானம்னா எப்படி பண்ணணும் தெரிஞ்சுட்டு சுவாமி தேசிகன் வர ஜனங்களுக்கு ஜெனரேஷனுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாதுன்னு பார்த்து 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 எழுதுறார் பாருங்க. சதஸ்ய வேத சக்தி வேதமே கண்ணாக உடைய பிரம்மா பிரதர்சிதாம் விஸ்வசிருஷ்டின் கர்த்துகாமே பிரம்மணி, விஸ்வசிருஷ்டி எப்படி வேதத்துல சொல்லியிருக்கோ அதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்ட அவரான அவர் பிரம்மாவானவர் சதுர்முகனானவர் ஆசைப்பட்டார். எப்படி பிரம்ம வேதத்துல சொல்றோ அதே மாதிரி சிருஷ்டி பண்ணணும்னு பெருமாள் ஆஜ்ஞாபிச்சார், அதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவருக்கும் பிராச்சீன துஷ்கிருத்தம் எல்லாம் இருக்கு இல்லையா,
ஆவிரிஞ்சாத் அமங்கலம்னு பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு எல்லாருமே நம்ம அமங்கலமான வஸ்துக்கள் தான். கர்ம கர்மா உண்டு. அந்த கர்மகத்தி அவருக்கு பாவம், அவருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து. வேதத்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள்லயே திருடின் போயிட்டான். பிராச்சீன துஷ்கிருத பலதானாய பெருமாள் என்ன பண்ணார், இவர் ஒரு ஏதோ ஒரு பிராச்சீன துஷ்கிருத்தங்கள்லாம் இவருக்கும் இருக்கும் போலயோ, அதனாலதானே பிரம்மாவா அவன் வந்திருக்க. ஏன்னா பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு சேத்தனன் தானே, நான் சாதாரண நம்மள மாதிரிதான் அவரும், நம்மளை காட்டின வசந்தவர் அவ்வளவு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இருக்கிறதுக்குள்ள உபசித்த புண்ணிய விசேஷனான ஒருத்தனை தானே அந்த ஸ்தானத்துல வைப்பார். நம்மள மாதிரினா என்ன அர்த்தத்துல சொன்னா, நம்மளை காட்டு அவரை காட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பாபங்கள் அதிகம் இருக்கும், அவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இருந்தாலும் இருக்கும் இல்லையோ, பிராச்சீன துஷ்கிருத்த பலதானாய, பிராச்சீனமான அவருடைய துஷ்கிருத்தத்துக்கு பலனை கொடுக்கறதுக்காக பரமபுருஷனைவ சிருஷ்டவ், பரமபுருஷனாலேயே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும் மது கைதபா. என்ன சிருஷ்டவ், சிருஷ்டிக்கப்பட்டவர்களான மூர்த்த ரஜஸ்தமஸ்தேன, ரஜசும் தமசும் ஒரு ஒரு வடிவாகி வந்தால் எப்படி இருக்கும், தி எம்பாடிமெண்ட் ஆஃப் ரஜஸ் அண்ட் தமஸ், மூர்த்த ரஜஸ்தமஸ்தேன பகவத் சாஸ்திர பிரதிபா. இப்படியாக ஒரு ரஜசும் தமசுமே வடிவெடுத்து வந்தால் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மது கைதபன் என்ற இந்த இரண்டு அசுரர்களும், அதாவது பகவத் சாஸ்திரங்களான பாகவத, அதாவது பாஞ்சராத்திர ஆகம கிரந்தங்கள் சொல்றது இந்த விஷயத்தை. அவன் எப்படிப்பட்டவன்னா மகாபலவும் நிறைய பல நல்ல பலசாலிகள். மது கைதபன் ரெண்டு பேர், அவன் ரெண்டு பேரை பத்தி என்னடா சொல்றதுன்னா, நல்ல வஸ்து கண்ணில கிடைக்கலாமோ, இவாளோ துஷ்டாள் ராட்சசாள், அதே சமயத்துல மகாபலசாலிகள். இந்த மகாபலசாலிகளான மது கைதபன் ரெண்டு பேரும், அதுவும் எங்க இருக்காருன்னா அரவிந்தஸ்தம் அந்த கமலத்துல ஏன்றிருக்கார். பிரம்மாணம் பிரம்மாவை, அமித பிரபம் அத்தியதிகமான தேஜஸ், இதுகளை பார்த்தா ராட்சசன் ரெண்டும் பார்க்கறதுக்கு சகிக்காத இருக்குது. அது பாவம் இந்த பிரம்மாவை பார்த்துருக்குது, என்னடா அற்புதமா இருக்காரு இவர். சுஜந்தம் பிரதமம் வேதாம் அருவிக்ரமவும், அது வேதத்தெல்லாம் வாசிட்டு இருக்கார் அவர், அதை பார்த்துடுறது. ஆனா இவாளிடத்துல பலம் இருக்கு, அவரிடத்துல தேஜஸ் இருக்கு. தத்தோ விக்ரஹிணன் விக்ரஹிணஸ்தாம் சுதிருஷ்வாதா வசுரோத்தம, இப்படி ஒரு நல்ல அற்புதமான விக்கிரகத்துடன் கூடிய தாம் சுதிருஷ்வாதா வசுரோத்தம, அந்த வேதங்களை எல்லாம் பார்த்து அந்த அசுரோத்தமர்களானவர்கள் வேதான் ஜகிரஹதூரா ஜன்மே, வேதங்களை கிரகித்துக் கொண்டார்கள், திருடி கொண்டார்கள். ஜகிரஹதூ ஜீவசனத்துல பிரயோகம், ஜகிரஹதுகு ஜகிரஹதூ வேதான் ஜகிரஹதூரா ஜன் ஜகிரஹதுகு தான் அது, முன்ன இருக்கிற வவல் வந்து தீர்க்கம் ஆயிடும் அப்படின்னு சூத்திரங்கள் சொல்றதுனால வேதான் ஜகிரஹதூன்னு ஆயிருக்கு. சமிக்கணும் அது, ஏதோ ஒரு பிரமத்துல அதை சொல்லிட்டேன். வேதான் ஜகிரஹதூ ராஜன், பிரம்மணஹா பஷ்யதஸ்ததா, பிரம்மா பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல பிரம்மணஹா பஷ்யதா பிரம்மணஹா ததா, பிரம்மா பார்த்துட்டே இருக்கச்சே திருடிட்டா. பஷ்யதோஹரஹான்னு இப்பவும் சப்தங்களை நம்ம உபயோகப்படுத்துறோம், பார்த்துட்டே இருக்கச்சே திருடுறான், அவனுக்கு பேர் பஷ்யதோஹரஹான்னு பேர். இது சுவாமி பட்டர் அழகா யூஸ் பண்றாரு அந்த சப்தத்தை, பஷ்யதோஹரஹான்னு. யாரடா சொல்றாருன்னா பௌத்தன சொல்றாரு, இந்த வஸ்துக்கெல்லாம் இல்லவே இல்லைன்றோம், பார்த்துட்டே இருக்கோம் நம்ம, இதெல்லாம் மிக்க வயதெல்லாம் போய்பா அப்படின்றான். அதனால பஷ்யத்தோஹர ருச்சி, அது இன்னொன்னு இன்னொன்னு இருக்கு, பெருமாளே கூட பஷ்யத்தோஹர, அது அதை வந்து சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானத்துல சொல்றாரு பாருங்க, பஷ்யத்தோஹர ருச்சே பரியாய பஞ்சே ருகம் ஸ்ரீரங்காதிபத்தே, இதுல சாதிக்கிற பக்தர் தான் சாதிக்கிறார், ஸ்ரீரங்காதிபதே கதானுவதனம் சேவேய பூயோப்பியகம். ஏன்னா பார்த்துட்டே இருக்கே நம்மளுடைய மனசை திருடிடுவார் அவர், பெரும்பாலும் பஷ்யத்தோகரன் எப்படின்னா நம்ம பார்த்துட்டே இருக்கே நம்ம மனசை திருடுற அளவுக்கு அழகு அவர், அதனால பஷ்யத்தோகரன் சொல்றாரு. இவா ரெண்டு பேரும் பஷ்யத்தோகரால ஆயிட்டான், பார்த்துட்டே இருக்க பெருமா பார்த்துட்டே இருக்க வேதங்களை திருடி போயிட்டான். பஷ்யதஸ்ததா,
அசத்தௌ தானவ சிரேஷ்டௌ கிரகித்வா தான் சனாதனான். ரொம்ப பிராச்சீனமான அந்த சனாதன சப்தம் உபயோகப்படுத்திருக்கு பாருங்க. சனாதனான் சதாதனான் அர்த்தம். எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்தியமான அந்த வேதங்களை தானவ சிரேஷ்டவும் இருக்கிறதுக்குள்ள ராட்சசாலியே சிரேஷ்டமான ராட்சசர்கள் இவர்கள் எடுத்துக்கொண்டு ரசம் விவிஷதுகு தூர்ணம் ரசாம் சாரி ரசாம் விவிஷதுகு தூர்ணம் ரசான பூமி பூமிக்கு உள்ள பலந்துண்டு போயிட்டாள். ரசாம் விவிஷதுகு தூர்ணம் உதபூர்ணே மகோதகு அந்த சமுதிரத்துக்குள்ள பூமிய தொலைச்சிண்டு உள்ள போனார்கள். ததோ ஹிருதேஷு வேதேஷு பிரம்மா கஷ் பலமாவிஷத்து. அப்புறம் இப்படியா வேதங்கள் திருடப்பட்டவளவில் ததோ வேத ஹிருதேஷு வேதேஷு வேதங்களானவைகள் திருடப்பட்ட அளவில் பிரம்மா கஷ்மலமாவிஷத்து பிரம்மாவானவர் கஷ்மலமாவிஷத்து. ஐயோ பாவம், ரொம்ப ஒரு தீனமான திசையில ஆயிட்ட. யாருக்கா இருந்தா என்ன, திருடு போயிடுத்துனா எவ்வளவு சிரமப்படுவோம், நம்ம வஸ்து போயிடுத்துனா நம்ம எப்படிதான் அழுவோம். அத்தட்டோ ஈசானம் பிராக தேதையில் வினாசிதாம். தட்டோ அதற்கு பிறகு பெருமாளிடத்துல போய் வேதையில் வினாசிதா பிரம்மா வேதங்கள் இல்லாமல் பண்ணப்பட்ட அந்த பிரம்மாவானவர் இந்த மது கைட்ட பாலால வேதம் இல்லாமல் வெறும் கையோட இருக்கிற இந்த பிரம்மா அழுதார். எப்படி அழுதார்னா, வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் தனம் வேதாமே பரமம் தாம வேதாமே பிரம்மசோத்தமம். வேதம் தானே எனக்கு கண்ணு, உயர்ந்த கண்ணு. இந்த கண்களால இந்த எட்டு கண்களால ஒரு பிரயோஜனம் இல்லையே. வேதாமே பரமம் சக்ஷு வேதம் தான் எனக்கு கண்கள். வேதாமே பரமம் தனம் வேதங்கள் தான் எனக்கு முக்கியமான தனம். வேதாக மே பரமம் தாம வேதங்கள் தான் எனக்கு உத்கிருஷ்டமான இருப்பிடம். வேதாமே பிரம்மசோத்தம் வேதங்கள் தான் எனக்கு பிரம்மம் எனக்கு ஆராத்ய தேவதை. மம வேதாஹிதா சர்வே என்னுடைய எல்லா வேதங்களும் பலவந்தமாக திருடப்பட்டன. அந்த காரா இமே லோகா ஜாதா வேதையில் விவர்ஜிதாக. இந்த லோகங்களானவைகள் வேதம் இல்லாததனால் இருட்டில் மூழ்கினவா மூழ்கியவது போன்று செய்யப்பட்டன. வேதே ஹிருதேஹம் கிம் குறியாம் வேதங்கள் திருடப்பட்டால் நான் என் செய்வேன். லோகான்பை சிரஷ்டு முத்தியதா லோகங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கணும்னு பிரயத்தனப்படுறேன் நான். அதற்கெல்லாம் மேண்டேட்ரியான வேதம் இல்லைன்னா நான் அதை வச்சுட்டு தானே சிருஷ்டி பண்ணணும். அதுல சொல்லப்பட்ட மாதிரி தானே நான் தேவதைகள் எல்லாம் சிருஷ்டிக்கணும். எனக்கு ஹேண்ட் புக்கே போயிடுதே. அஹோ பத மகத் துக்கம் வேத நாசனம் ஜம்மம வேதத்தை நாசம் பண்ணிட்டனே, எவ்வளவு பெரிய துக்கம் இது எனக்கு. பிராப்தம் துனோதி ஹிருதயம் தீபிரசோகாமயஸ்வயம் சோகாமயஸ்வயம் கோஹி சோகார்ணவே மக்னம் மாமிஹாத்ய சமுத்தரேத்து. இவ்வளவு பெரிய துக்கத்தில் மூழ்கி இருக்கிற என்னை யார் உத்தாரம் பண்ணுவார்கள் இத்தியேவம் பாஷமானசிய. இப்படி அழுதுண்டே இருக்கார் பிரம்மா. பிரம்மணஹா நிருபசத்தம ஹரிஸ்தோத்ரார்த்தம் உத்பூதாஹ புத்தி உத்பூதா புத்திர் புத்திமதாம்பர. அப்ப பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு புத்தியானது அவருக்கு வந்து சேர்ந்தது. எப்ப கஷ்டம் வந்தாலும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இங்கேந்தான் கத்துக்கணும் போல. ஹரிஸ்தோத்ரார்த்தம் உத்பூதா புத்திர் புத்திமதாம்பர ததோ ஜகவு பரம் ஜப்யம் புத்திமதாம்பரன்னு எதிர இருக்கிறவாளை கேட்டு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். ததோ ஜகவு பரம் ஜப்யம் பிராஞ்சலிஹி பிரகிரகம் பிரபுஹு. அதுக்கப்புறம் ஜப்ய ஜப ஜபம் பண்ண தகுந்தவரான அந்த பெருமாளை கை கூப்பி கொண்டு அந்த அவருடைய திருநாமங்களை எடுத்துக்கொண்டார். என்ன சொல்ல ஆரம்பிச்சார், பிரபுஹு அப்படின்றதாக ஆரம்பிச்சார். ஏதஸ்மின் அந்தரே ராஜன் தேவோ ஹயசிரோதரஹான். இப்படி இந்த சமயத்தில் அந்த தருணத்தில் நடத்தும் ஏதஸ்மின் அந்தரே இத்தனையுமே என்ன இன் பிட்வீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, இன் திஸ் ஜங்ஸ்டர் வாட் ஹேப்பன். ஹே ராஜன் ராஜாவே தேவோ ஹயசிரோதரஹா பெருமாள் ஒரு ஹயக்ரீவராக குதிரைமுகனாக ஜக்ராஹ வேதான் அகிலான் தசா அசலகதான் ஹரிஹி. எல்லா வேதங்களையும் திருப்பி அந்த மது கைதபால் டேத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். அந்த ரசாசலத்துக்குள்ள போய் அசல விதல ரசாத்தல சுத்தல ரசாத்தல பாத்தாளன்னு எத்தனையோ லோகங்கள் இருக்கே,
அதுல போய் பிராதாட்சம் பிரம்மனே ராஜ் திருப்பி பிரம்மா பிரம்மாவான சத்ருமுகனுக்கு கொடுத்துட்டார். சதஸ்வாம் பிரகதி ஜெயவு, அதற்கப்புறம் அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார். புருஷோத்தமஹ இப்படியாக தயோர் வகேன, அந்த ரெண்டு பேர் மது கைட்டபாளுடைய வசத்தினால வேதத்தை மறுபடியும் கொண்டு வந்ததுனாலையும் பிரம்மாவுக்கு சோகத்தை போக்கடித்தார். நம்ம எந்த ஒரு சோகம் வந்தாலும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். சோகாபநயனம் சக்கரே பிரம்மண புருஷோத்தமஹா, புருஷோத்தமனான பெருமாள் சோகத்தை எல்லாம் போக்கடித்தார். அப்புறம் பசுபதியான சிவன் இருக்காரே, அந்த விருத்தாந்தத்தை அடுத்தது ஆரம்பிக்கிறார். அது மத்திய புராணத்துல சொல்லிருக்கிற விஷயம். பசுபதேரேவ குருபாதகாத் விமோசனம், பசுபதியான சிவனை தான் குருபாதகம் என்கிற பெரிய அபசாரத்துல இருந்து விமோசனம் பண்ணார். குரு விஷயகம் பாதகம் குருபாதகம், குருத்வே அது ரெண்டு அர்த்தத்துல குரு பாதக சப்தம், பெரிய பாதகம் மகாபாதகம் அர்த்தத்திலையும் குரு பாதகம்னு சொல்லலாம். அப்புறம் குருன்னா அப்பா விஷயத்துல பண்ண பாபம் அப்படின்னு அர்த்தத்திலையும் குரு பாதகம்னு சொல்லலாம். சோ ரெண்டு அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்காரு குரு பாதக சப்தத்தை வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நகி பிரம்மணோத்தம பித்ருபூத பிரம்ம பிரம்மண பிரம்மணா உத்தம பித்ருபூத பிரம்மசிரச்சேதாததிகம் பாதகம், பிரம்மாவனுடைய அப்பாவான பிரம்மாவனுடைய சிரச்சேதத்தை காட்டிலும் அதிகம் பாதகம் இருக்குமா? இதனால காட்டிலும் பெரிய மகாபாபம் இருக்குமா லோகத்துலன்னா கிடையாது. அப்பாவனுடைய தலையை வெட்டிட்டார் இவன், இதுதான் பெரிய மகாபாதகம். இது விதுஷா அதிக்ரமே தண்டபூயஸ்வம்சஸ்மரியதே, அதாவது சாதாரணமாவே ஒரு வித்வானையோ யாரையோ ஒருத்தர் நம்ம அவ சொல்றத தப்புன்னு சொல்லி எதிர பேசினாலே பெரிய தண்டனை சொல்லியிருக்கா லோகத்துல. விதுஷா அதிக்ரமே தண்டபூயஸ்வம்சஸ்மரியதே நச்ச சர்வஜ்ஞநாமாசௌ நஜானாதி ததிதம் ஸ்வபாதகம், சர்வஜ்ஞனான இந்த சிவன் தான் பண்ண தப்பு தெரியாததெல்லாம் இல்ல, தெரிஞ்சுதான் பண்ணிருக்கார். ஏன்னா ருத்ரன் சுயமே சொல்றார், ருத்ரேன சுயமே உக்தம் ஆஸ்தியே தத க்ரோத பரீதேன சம்ரத்த நயனேன, எனக்கு க்ரோதம் வந்துடுத்து, எனக்கு கோபம் வந்துடுத்து, கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுத்து. வாமா அங்குஷ்ட நகாகிரேன சின்னம் தஸ்ய சிரோமயா, இடது கை கட்ட விரலால நான் அவருடைய தலையை கொய்து விட்டேன். பிரம்மா பிரம்மா சொல்றார் உடனே, ஒரு விதமான தவறும் செய்யாத என்னுடைய சிரசை சேதனம் பண்ணினதனால் தஸ்மாத் சாபசமாயுக்தா கபாலி துவம் பவிஷ்யசி, அதனால கையில எப்பவும் கபாலம் இருக்கும் உனக்கு, இந்த கபாலத்தை உன்னால விடவே முடியாது, எப்பவும் கபாலம் கையில இருக்கும். சாதாரண ஒரு உடம்பு சரியாதுனாலே நம்மளால நடக்க முடியல, என்ன எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த கையில கொடுத்துட்டு இதை வச்சுட்டேதான் இருக்கணும்னு சொல்லிட்டா எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுவும் கபாலம்னு அந்த ஓடு மண்ட ஓடு, அந்த மண்ட ஓடு ஒண்ணு கையில கொடுத்துட்டா அதை வச்சுட்டுதான் இருக்கணும்னா என்ன எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. தஸ்மாத் சாபசமாயுக்தா கபாலி துவம் பவிஷ்யசி ருத்ரஹா பிரம்மஹா குலிதோ பூத்வா சரம் கீர்த்தானி பூதலே ததோஹம் கதவான் தேவி ஹிமவந்தம் சிலோச்சயம். ருத்ரன் பார்வதியிட்ட சொல்றார் இந்த விருத்தாந்தத்தை, அந்த பிரம்மஹத்தியைன்ற பாபத்தை பண்ணிட்டு அதனால் ஆகுலிக்காக பூத்வா, அதனால் எனக்கு மனசுல கஷ்டமாகவும் ஆகி தீர்த்தங்கள் எல்லாம் வித விதமான தீர்த்தங்கள் எல்லாம் போய் தீர்த்தமாடி இந்த பூமியில் ததோஹம் கதவான் தேவி ஹிமவந்தம் சிலோச்சயம், ஹிமவான் என்கிற பெரிய மலையை அடைந்தேன். தத்ர நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாசிதான் பெருமாள் எழுனார், நாராயணன் எழுனார், என்கிட்ட பிக்ஷ கேட்டார் அவர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இந்த பிக்ஷா பாத்திரத்தை தன்னுடைய நகாகிரத்தினால விதாரணம் பண்ணார், தன்னுடைய நகாகிரத்தினால இதை உடச்சு போட்டுட்டார். அங்கே என்ன ஆச்சுனா மகதி சிரவதி தாரா தஸ்ய ரத்தசிய நிஸ்திருதா, அந்த மண்ட ஓட்டுல இருந்து நிறைய ரத்தமானது ஓடித்து விஷ்ணு பிரசாதா சுஸ்ரோணி கபாலம் தத் சஹஸ்ரதா, அதுவும் அதே சமயத்துல விஷ்ணுனுடைய பிரசாதத்தினால அந்த கபாலமானது ஆயிரக்கணக்காக உடைஞ்சது. புடிதம் பகுதா யாத்தம் ஸ்வப்னலப்தம் தனம் யதா, அது வந்து அநேகமாக மாறிவிட்டது.
ஏவம் அதாவது சொப்ன லப்தம் தனம் இதெல்லாம் எப்படின்னா சொப்னத்துல தனம் கிடைச்சா மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த கபாலம் உடஞ்சுட்டு ஏவம் சுவேத ஜல பூர்ணேன கபால மோசனம் ச அந்நோக்தம் இப்படியாக சில இடங்கள்ல ரத்த சிராவத்தை சொல்லி அந்த கபாலத்துல இருந்து வெளிப்பட்டார் சிவன் சொல்றது. சில இடங்கள்ல வந்து வேர்வு ஜலம் வந்தது அதுல இருந்து சொல்றது. இந்த மாதிரி கல்பபேதேன ஒவ்வொரு கல்பத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கலாம். ஒவ்வொரு சமயத்துல ஒரு ருத்ர சிருஷ்டியில இப்படி ஒரு தடவை நடந்தது அப்படி ஒரு நடந்தது எத்தனையோ ருத்ர சிருஷ்டிகள் நடக்கிறது ஒவ்வொரு கல்பத்திலையும். அது ஒரு கல்பத்துல ரத்த ரத்த சிராவமானது ஏற்பட்டது ரத்தமானது வந்தது. ஒரு கல்பத்துல சுவேத ஜலம் சொல்லக்கூடிய வேர்வு ஜலம் வந்தது அந்த கபாலத்துல இருந்து அர்த்தம் பண்ணிக்கணும். அப்ராஜிதே பகவத் விக்கிரஹே யுத்தாதிஸ்வத் அத்ரச ருதிர ஸ்வேதாதிக்கம் மாயா சிஷ்டம் மந்தவ்யம். அப்ராஜிதமான அந்த பகவத் விக்கிரகத்திலேருந்து ருதிரம் ஸ்வேதம் எல்லாம் மாயையினால சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர அது உண்மையிலேயே அதுதான் தெரிஞ்சு கூடாது. அப்படி விஷ்ணு பிரசாத கபாலம் தத் சஹசிரதா ஸ்புடிதம் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் எப்படினா மாயம் மாயையா அந்தந்த சமயத்துல பெருமாள் கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர யதாவசித்தமா தெரிஞ்சுக்கூடாதுன்னு சாதிக்கிறார். ருத்ரஸ்ய தைத்திய பீடா வியாபத் விமோசனம் அந்தகாசுர சங்கிராமே பிரசித்தம். அந்தகாசுரன் ஒரு தைத்தியன் அவன் வந்து ருத்ரனோட சண்டை போட்டான். அந்த அந்த அந்தகாசுர விற்த்தாந்தத்துல பெருமாள் தான் அவனை போய் காப்பாத்துறார் சிவனை. ததுக்கம் மாத்தியே மாத்திய புராணத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மகேஸ்வர பிரயுக்த சஸ்திர கத பிரதம அந்த கருதிர பிந்துபிகி அந்த யுகே சஞ்சாதேன். மகேஸ்வரன் பிரயோகம் பண்ணப்பட்ட சஸ்திரத்தினால அடிக்கப்பட்ட அந்த அந்தகாசுரனுடைய ருதிரம் இருக்கே ரத்தம் அந்த ரத்தத்தினுடைய பிந்துவிலிருந்து அந்தக யூசால் நிறைய கிளம்பிட்டா. அதே மாதிரி அந்தகாசுரன் நிறைய அந்தகாசுரன்கள் அதுவும் ஒரு குரூப்பாவே கிளம்பிட்டா. தசஸ்த சங்கரோ தேவஸ் அந்தகை ராசுலீக்கா. ஒரு அந்தகாசுரனோடய சண்டை போடுறது கஷ்டம். இவ்வளவு அந்தகாசுரன் வந்துட்டாளேன்னுட்டு ரொம்ப மனசால சிரமப்பட்டார். ஏவம் ருத்ரஸ்ய ஸ்வதத்தவர சாமர்த்திய பரீட்சை. அதாவது அந்தகாசுரன் வந்து யார் மேல கை வைக்கிறானோ அவன் போயிடணும் அப்படின்னு ஒரு வரன் கேட்டுட்டான். தான் கொடுத்த தானே கொடுத்த அந்த சிவனே கொடுத்த வரன் இது. அதுல இருந்து பரீட்சை பண்றதுக்காக அவர் என்ன பண்ணார் பெருமாள் என்ன பண்ணார் நீ உன் தலைநிலை வச்சு பாடுறான்னார். இந்த விருகாசுர விற்த்தாந்தம் இது அது அந்தகாசுர விற்த்தாந்தம் முடிஞ்சிருக்கு. அதுல பெருமாள் காப்பாத்தினார். அதே மாதிரி விருகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்ணான் நான் யார் தள்ள கை வைக்கிறனோ அவன் போயிடணும் அப்படின்னு சிவனிடத்திலேயே பிரார்த்தித்தான். இப்ப என்னடனா சிவன் தள்ளியே கை வைக்கிறதுக்கு ஓடி வரான். அப்போ பெருமாள் அங்க ஆவிர்வாகமாயி முதல்ல உன் தள்ள கை வச்சு பாடுறா பழிக்கிறதா பாடுறான். அது பைத்தியம் என்ன பண்ணி தன் தள்ள கை வச்சுட்டு தானே போயிட்டான். அதனால அங்கேயும் காப்பாத்தினார். ஒரு யுக்தி பண்ணி காப்பாத்தினார். இந்த பயங்கள்ல இருந்தெல்லாம் விமோசனம் பண்ணார்ன்றத இந்த ஸ்லோகத்துல காமிக்கிறார். தைத்திய பீடா வியாபத் விமோசனம். தைத்திய பீடாதி அப்படின்னா ஒரு தைத்திய பீடை இல்ல இந்த மாதிரி நிறைய தைத்திய பீடைகள் ஏற்பட்டது. ஒன்னு அந்தகாசுரன் ஒன்னு விருகாசுரன் ரெண்டு காமிக்கிறார். அதே மாதிரியாக இன்னும் என்னென்னலாம் நடந்ததுன்னா இன்னும் இதெல்லாம் ஒரு உபலட்சணம் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் இங்க வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். அத்த இந்திராதீனாம் அப்பி அப்படின்னு இதெல்லாம் இவரை ஒண்டி காப்பாத்தினது இல்ல இந்திராதிகளை கூட காப்பாத்துற கிரண்ய ராவண குருவாச பிரபுத்தி ஜன்க ஆபத் விமோசனம். கிரண்யாட்சன் ராவணன் துர்வாசன் இவாளிடத்துல இருந்து இந்திராதிகள் எல்லாம் காப்பாத்தின விற்த்தாந்தங்கள் எல்லாம் கூட நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். அதே இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.